கடலூரில் திமுக நிர்வாகி மீது துப்பாக்கிச் சூடு நடத்திய பன்னீரின் ஆதரவாளர் உட்பட ஆறு பேரை போலீசார் கைது செய்தனர் கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலத்தை அடுத்த மணவாளநல்லூர் கிராமத்தைச் சேர்ந்த திமுக நிர்வாகியான இளையராஜா என்பவரை பன்னீரின் ஆதரவாளரான புகழேந்தி உட்பட ஆறு பேர் துப்பாக்கியால் சுட்டதில் இளையராஜாவின் முதுகில் குண்டு பாய்ந்தது மேலும் துப்பாக்கியால் இளையராஜாவின் கார் மற்றும் கார் கண்ணாடிகளை துளைவிட்டு தப்பித்துச் சென்றுள்ளனர் இதில் படுகாயமடைந்த இளையராஜா தனது காரில் அங்கிருந்து தப்பித்து விருத்தாச்சலம் அரசு மருத்துவமனைக்கு சென்றுள்ளார் பின்னர் இளையராஜாவிற்கு முதலுதவி அளிக்கப்பட்டது அப்போது அவர் அளித்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் தப்பி ஓடிய பன்னீரின் ஆதரவாளரான புகழேந்தி அவரது தம்பி ஆடலரசு உட்பட ஆறு பேரை போலீசார் கைது செய்தனர் மேலும் அவர்களிடமிருந்து மூன்று லட்சம் ரூபாய் மதிப்பிலான இரண்டு கை துப்பாக்கிகளையும் பறிமுதல் செய்தனர்